டம்ளர் கோழி ரொம்ப அழகாக பாசமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் மாடியிலே வச்சு. அது பாருங்கள் முட்டை போட போகுது, அந்த சேவலை எப்படி மறைச்சி நிற்க சொல்லுது. அந்த சேவை வந்து அதுக்கு தகுந்தபடி அது நின்று நின்று பார்த்துட்டு கடைசியில் உட்காந்துருது. அட போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு பாசமாக ஒரு ஃபன்னாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் முட்டை போட்டுருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அழகாக இருந்துச்சு முட்டை. அதுக்கப்புறம் காலையில் இதை மொதல் வேலை இந்த கூண்டை க்ளீன் பண்ணுறது தாங்க மொதல் வேலை. ஏன்னா அந்தளவுக்கு நார் அடித்து வச்சிடும், கழுவ குலாட்டி உயிரே போயிடும். பாருங்கள் என்ன கன்றாவி ஆக்கி வச்சுருதுன்னு. டெய்லி கழுவுங்க, கழுவுனாலும் அந்தளவு கன்றாவி ஆக்கி வச்சிடும். எங்களுக்கு வந்து இது வளர்க்குறதுக்கு இடம் இல்லாதனால மாடியிலே ரொம்ப பத்திரமாக வச்சு அதுக்கு தீனிலாம் நிறைய அதுக்கு என்னென்ன தேவைகளோட அதிகமோ அதோடு கொடுத்து அவ்வளோ பாசமாக புள்ளமாய் வளர்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பயந்துச்சு, அதுக்கப்புறம் சூப்பராக வந்து நான் எங்கள்கிட்ட பழகிடுச்சு. பழகினக்கப்புறம் இப்படியே மாடியை பார்த்து மினியே நிற்கும். உங்களுக்கு சேவை கோழி இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணால் சும்மா தாறு மாறம் அங்கிட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சு விட்டு சேவை அங்கே பறக்குது இங்கே பறக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொண்டு வந்து க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே விட்டாச்சு. அதுக்கப்புறம் தங்கப்பில் முட்டை போட்டிருந்ததை வந்து ஒரு வீடியோ தெரியாமல் அழகாக எடுத்துருந்தோங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த வீடியோ பாருங்கள், அந்த கோழி முட்டை போடக்குள்ளாட்டி அந்த சேவல்கிட்ட எவ்வளோ பாசமாக ஓரமாக வந்து நில்லுங்குது. அந்த சேவை கிறுக் பிடிச்ச மாதிரியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஒரு கொத்து கொத்து பாருங்கள் இங்கிட்டு வந்து தொடலாம் அப்படிங்கிறது சரியான ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சு நின்றுச்சு. நீ என்ன ஒளிஞ்சு நின்னாலும் நான் நகர மாட்டேனே அப்படின்னு நின்றுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சேவை நகண்டுருச்சு. நகண்டவுடனே அழகாக அந்த முட்டை போட்டது சொன்னேன் இல்லைங்க, அது அழகாக முட்டை போட்டுச்சு. அதுக்கப்புறம் முட்டை போட்டோடனே எடுத்து வச்சுட்டு கோழிக்கு தீனி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, பார்க்குறாரு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. சரி அப்படின்ட்டு இது ஒரு இந்த காமெடியாக சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவலில். சரி ஓகே அது பாருங்கள் எவ்வளோ பாசமாக நின்று காவல் காக்கிற மாதிரி அப்படி நிற்கிது. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா அந்த கோழி ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அது கொஞ்சோன்னு சாப்பிடும். கோழி அந்தளவுக்கு சாப்பிடும் நிறையா, ஆனால் சேவை வந்து அந்தளவுக்கு சாப்பிடாது. கோழியவே தான் சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த கோழி முட்டை போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு வழியாக முட்டை போட்டுச்சு.